வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் வானிலை சுருக்கம். அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 ஜூலை 29 வியாழக்கிழமை காலை 6 மணி வானிலை சுருக்க அறிக்கை. வானிலை அமைப்பை பார்ப்போம். ஏற்கனவே பாகிஸ்தான் அருகே நிலை கொண்டிருந்த அந்த சிஸ்டம் அதே இடத்தில் நீடித்து கொண்டு அரபிக்கடல் வடக்கு பகுதி காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கதேசம் மற்றும் மேற்கு வங்க பகுதியில் உருவாகி மெல்ல தென்மேற்கு பருவக்காற்றை ஈர்த்து கொண்டிருக்கிறது. மெல்ல இது 31ஆம் தேதி வரைக்கும் மெல்ல தீவிரமடைந்து கொண்டிருக்கும். 31ஆம் தேதிக்கு மேல் 1ஆம் தேதி ஆகஸ்ட் 1 கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி பயணித்து குஜராத் பகுதியை 4ஆம் தேதி அடையும். அது வரைக்கும் பருவமழை மெல்ல தீவிரமடையும். மெல்ல அது வரைக்கும் தமிழகத்தில் வெப்ப சரணமழை ஆங்காங்கே இருக்கும். பெரிய அளவில் இல்லாவிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவில் மதியம் 1:30 அறிக்கையில் வண்ணமிட்டபடி மழை பெய்யும். வரக்கூடிய 3ஆம் தேதிக்கு மேலே தென்மேற்கு பருவமழை தீவிரமடைய இருக்கிறது. 4ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய நாட்களில் வானிலை எப்படி இருக்கும், அதற்கு பிறகு எப்படி இருக்குன்ற வரைபடத்தின் மூலம் பார்ப்போம். மேற்கு தொடர்ச்சி மலையில் நேற்று நீலகிரியை விட, அதாவது பொதுவாக இதுதான் தென்மேற்கு பருவமழை பகுதி நீலகிரி மாவட்டத்தில், நீலகிரியை விட கோயம்புத்தூர் வடக்கை விட கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாயில் பொள்ளாச்சி மற்றும் கிணத்துக்கடவு இடைப்பட்ட பகுதி நுழங்கி அப்படியே கொஞ்சம் நல்ல மழை பெய்தது. வால்பாறையிலும் நல்ல மழை பெய்திருக்கும். தேனி மாவட்டத்து மழை அப்படியே உசிலம்பட்டி பேரையூர் வரைக்கும் கூட சாரல் மழை கிடைச்சிருக்கும். இன்றைக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்திற்கும் சாரல் மழை கிடைச்சிருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த சிவகிரி செங்கோட்டையில் மழையக்கூடிய மழை தென்காசி சிவகிரி சங்கரங்கோயிலுக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா குருவிக்குளம் வரை கூட மழை பொழிவு கிடைச்சிருக்கும். அதே போல் திருநெல்வேலி மழை வந்து அப்படியே மானூர் வரைக்கும் இல்லைன்னா கூட ஆலங்குளம் வரைக்கும் கன்னியாகுமரி மழை அம்மாவட்டம் முழுவதுமே சாரல் மழை நேற்று கிடைச்சிருக்கும். மேற்கு பகுதியில் சற்று கனமழை கிடைச்சிருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தோட ஆரல்வாய் மொழி வரைக்கும் இந்த பகுதியில் மழை கிடைச்சிருக்கும் நேற்றைக்கு. அதே போல் நேற்று மதிய அறிக்கையில் இங்கே ராமநாதபுரம் புதுக்கோட்டை இது வரைக்கும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் இந்த பகுதியில் நேற்று வண்ணம் தீட்டியிருந்தோம். நல்லா ஞாபகம் இருக்கலாம். இதேமாரி ஒரு வண்ணம் இந்த பகுதியில் நேற்று மழை பெய்தது. ஒதுக்கி ஒதுக்கி அங்கங்கே சில இடங்களில் கனமழை பெய்தது. அதாவது இந்த பரமக்குடிக்கும் மானாமதுரை இளையான்குடி இந்த பகுதியில் நல்ல மழை பெய்திருக்க வேண்டும். ஒதுக்கி ஒதுக்கி தான், ஒரே மாதிரியாக சீராக ஒரே பரவலாக இருக்காது. அருகே அருகே உள்ள இடத்துல வலுத்து பெய்யும், அருகே ஒதுக்கும், அருகே லேசாக பெய்யும், அருகே மிதமாக பெய்யும், சில இடங்களில் வலுத்து கனமாக ஓரளவுக்கு நல்லா 5-6 சென்டிமீட்டர் கூட பெய்யும். அந்த மாதிரியான மழை நேற்று ராமநாதபுரம் சிவகங்கை புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு பகுதியில் கடலோரப் பகுதியில் பெய்தது. கடல் ஓரம் தவிர்த்துன்னு சொன்னேன், கடல் ஓரமும் இல்லை உள்ளே இல்லை, ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதி. காற்று மெல்ல நுழையுது லேசாக. இதனால் வேறு எங்கேயும் பெரிய அளவில் மழை இல்லை. இங்கே ஈரோடு மாவட்டத்தில் கொஞ்சம் இருந்திருக்கும், சேலத்தில் கொஞ்சம் இருந்திருக்கும், இங்கே கொஞ்சம் லேசாக தூரல் இருந்திருக்கும், கொல்லிமலை இந்த பகுதியில் லேசாக இருந்திருக்கும், இந்த பகுதியில் லேசாக இருந்திருக்கும், அவ்வளோதான். இன்றைக்கும் இதே போல் தான். இன்றைக்கும் வேணால் டெல்டா மாவட்டத்துக்கு இன்றைக்கு இருக்கான்னு மதியம் 1:30 அறிக்கையில் பார்ப்போம். ஆனால் அது வரைக்கும் இதே இடம்தான், இந்த பகுதி தான் திரும்ப திரும்ப மழை மறைக்கக்கூடிய பகுதி. பாருங்கள் இந்த பகுதிக்குள்ளே தான் அமையும் அது. பெரும்பாலும் இன்றைய 1:30 அறிக்கை எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இந்த கொடைக்கானல் மலைப்பகுதி மறைக்கக்கூடிய பகுதிக்கும் இந்த திண்டுக்கல் புதுக்கு வேறு இவ்வளோதான் இப்படி இருக்கும். இதுக்குள்ளே மழை இருக்கும். இதுக்குள்ளே தான் இடிமழை. அது இந்த வெப்பநிலையை பொறுத்து காற்று எவ்வளோ வேகத்தில் போகுது, இங்கே பெய்யுமா இங்கே பெய்யுமா இங்கே பெய்யுமா என்பதை பார்க்கணும். அடுத்து இப்படி இருக்கும். இதில் பாலக்காடு கணவாயிலே உள்ள மழை இருக்கும். இதற்கு வடக்கே இடிமழை. இந்த மழை இப்படி இது கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும், அங்கே இருக்கும். இது இங்கே கிடக்க எவ்வளோ தூரம் போய் இங்கெல்லாம் மழை கொடுக்குமா அப்படிங்கிறதையும் மதியம் 1:00 அறிக்கையில் 30 நிமிடம் அறிக்கையில் பார்ப்போம். நாமக்கல் கிடைக்குமா, பெரம்பலூர் கிடைக்குமா, திருச்சிக்கு அரியலூர், அதாவது கரூர் திருச்சி திருப்பூர் மாவட்டத்தோட அந்த கிழக்கு பகுதி குண்டடத்துலேருந்து திருச்சி மாவட்டத்தோட அந்த அன்பில் வரைக்கும் உள்ள பகுதி, இன்னும் சொல்லப்போனால் கல்லணை வரைக்கும் உள்ள பகுதிக்கு மழை வாய்ப்பு என்பது கொஞ்சம் கேள்விக்குறி தான். ஏன்னா காற்று பகுதி தென்மேற்கு பருவமழை நல்ல வலுவாக பெய்தால் அரவக்குறிச்சி வரைக்கும் சாரல் கிடைக்கும். நிசப்தமாக இருந்தால் ஒட்டுமொத்தம் தமிழகத்தில் வெப்பசல மழை கிடைக்கும். கிழக்கு காற்று குவிச்சா இந்த காற்று வந்து இங்கே குவியும். ஆகவே இந்த கரூர் திருச்சி மாவட்டத்தில் எல்லாம் மழை எப்படி இருக்குது என்று அறிந்து கொண்டு அதுக்கப்புறம் நீங்கள் விவசாயம் செய்யணும். மழை நீர் கைவசம் வைத்திருந்தால் பிரச்சனையே கிடையாது. மழை நீர் கைவசம் வச்சில்லாமல் பண்ணை குட்டை இல்லாமல் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் நீங்கள் நிலக்கடலை சில பேர் விதிச்சிருக்காங்க. இப்போது காயுது கருகுகிறது என்று தொலைபேசி கைபேசி அழைப்புகள் அவர்களுக்கெல்லாம் நான் சொல்வது ஒன்றே ஒன்று தான். விதைக்கும் முன்
உங்களிடம் கைவசம் நீர் இருந்தால் மட்டுமே நீங்கள் விதைக்கணும். வெப்பசலன மழை என்பது நீங்கள் நினைக்கும் பொழுது உங்களுக்கு தேவைப்படும் பொழுதெல்லாம் வானம் பொழியாது. காற்றின் அமைப்பு மாறி மாறி அமையும், குவிதல் மாறும், காற்றின் வேகத்தில் மாற்றம், கிழக்கு காற்று மேற்கு காற்று சந்திக்காமல் இருந்துச்சுன்னா வெப்பச்சல மழை பெய்யாது. இப்போ மாதிரியே புழுக்கம் மட்டுமே இருக்கும், வெயில் மட்டுமே இருக்கும். ஆகவே இவையெல்லாம் ஒருங்கே அமையணும்னா அது நம்ம நினைக்கும் போது அமையாது. நம் கைவசம் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு இருந்து, கைவசம் தண்ணீர் வைத்து கொண்டிருந்து, அதிலிருந்து நம்முடைய உயிர் கொடுக்கும் தண்ணீராவது வழங்கும் நிலையில் இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த கரூர் திருச்சி இந்த குளித்தலை இந்த பகுதியிலெல்லாம் நாம் இறங்கணும். பெய்யாது என்று சொல்லவில்லை, பெய்யும், அங்கேயே குவிச்சு கொட்டும், அப்படிப்பட்ட மழை நாட்களும் இருந்திருக்கின்றன. ஆகவே மாறி மாறி அமையும். காற்றின் போக்கினால, காற்றின் குவிதல் இடமாறுதல் காரணமாக, வெப்பம் இடமாறுதல் காரணமாக, மழை பொழிவும் இடமாறி மாறி அமையும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரணங்களால், ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு இடத்துல வெவ்வேறு காரணங்களால் மழை பொழிவு இருக்கும். அதை தென்மேற்கு பருவமழை பொழிந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழகத்தில் பெய்யக்கூடிய மழை வெப்பசல மழை, பருவமழை அல்ல. ஒரு சிஸ்டம் உருவான மழைனா அது வடகிழக்கு பருவமழை. அது இந்த சிஸ்டம் இந்த இடத்துக்கு வரும், இந்த இடத்துல பரவலாக மழை பெய்யும் சொல்லலாம். அதுவும் சிஸ்டம் நெருங்கி வந்தால் மட்டும்தான், அப்பாலே போனிச்சுன்னா அந்த காற்றும் எட்டாது. ஆகவே காற்றுக்கு போட முடியாது வேலி, காற்று நம் கையில் இல்லை. உலகம் முழுவதும் ஏதோ ஒரு காரணத்தினால, இங்கே இப்போ பாருங்கள், சீனாவில் ஒரு சிஸ்டம் உருவானி இன்றைக்கு வரைக்கும் செயலகலை. கடந்தது 23ஆம் தேதி, இன்றைக்கு தேதி 29ஆம் தேதி, 5 நாட்களாக கொட்டி தீர்க்கிறது. கொஞ்சம் கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு மாகாணத்தில் வெள்ளப்பெருக்கு இன்னும் சரியான தகவல் வரலை. ஆனால் கடுமையான பாதிப்பு, வெள்ள பாதிப்பு இருந்திருக்கும், காற்று பாதிப்பு இருந்திருக்கும், இன்னும் அதை விட்டு விலகலை. இன்றைக்கு தான் அது அந்த தென்கொரியா வடகொரியாவை விட்டு அந்த அதோட கிழக்கு பகுதியை நோக்கி, சீனாவோட கிழக்கு தென்கொரியா வடகொரியாவுக்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சீன பகுதியை நோக்கி நகர இருக்கிறது. ஆக இப்படித்தான் சிஸ்டம் எங்கே எவ்வளோ நாளைக்கு இருக்கும், பசிபிக் பெருங்கடலோட வெப்பம் எவ்வளவு, ஜப்பான்ட எவ்வளோ வைப்போம், தென்சீன கடலில் எவ்வளோ வைப்போம், அங்கே என்ன சிஸ்டம் உருவாகும், நம்ம காற்று அங்கே திருப்புமா, அல்ல அந்தமான் கடற்பகுதி காற்று அங்கே போகுமா, வடகிழக்கு மாநிலங்கள் சிஸ்டத்துக்கு காற்று அதிகம் போகுமா, பாகிஸ்தானுக்கு காற்று அதிகம் போகுமா, அரபிக்கடலில் உள்ள காற்று தமிழகம் ஊடாக பயணிக்குமா, அல்லது சுற்றிட்டே போகுமா கன்னியாகுமரியை, இதெல்லாம் நிறைய மாறுதல் இருக்கின்றன. ஆகவே கைவசம் நீர் அவசியம். கைவசம் தண்ணீர் வைத்து கொண்டு தான் நாம் விவசாயத்தில் இறங்கணும். வரக்கூடிய நாட்கள் மழை எப்படி என்று ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையை பாருங்கள். 3ஆம் தேதியிலிருந்து தென்மேற்கு பருவமழை வழக்கு இருக்கிறது. மெல்ல ஒரே வழியாக கொட்டி தீர்த்து அணைகளை நிரப்பும் மழையல்ல, சீரான தென்மேற்கு பருவமழை இருந்து கொண்டே இருக்கும். அப்போ சீரான வெப்பசலன மழை ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும். 8ஆம் தேதிக்கு மேலே மேலும் வழக்கு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை. அப்போது வெப்பசலன மழையும் கூடுதல் பரப்பில் இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பெய்யும் பொழுது வெப்பசலன மழையும் தமிழகத்தில் இருக்கிறது என்ற ஆய்வு முடிவுகள் தற்பொழுது தெரிய வருகின்றன என்பதை புரிந்து கொண்டு பொறுமையாக இருங்கள். ஒவ்வொரு நாளும் 1:30 அறிக்கையை கேட்க தவறாதீர்கள். தயவுசெய்து அனைத்து அறிக்கையும் உங்களுக்காக இணைந்திருந்து அறிந்திருந்து பயன்பெற கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.